ஹாய் everyone, ஒன் திஸ் இஸ் Safa சஃபா ஃப்ரம் சஃபா ஸ்டைல்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்ட் டூ பார்க்கலாம் நம்ம பிரீத் பண்ணும்போது மூக்கில் இருக்கிற ஒரு நாஸ்டல் அதாவது ஒரு மூக்கு ஓட்ட வழியாதான் தான் ஏர் உள்ளே போகிறதும் வெளியே போகிறதும் அது டயர்டானதுக்கப்புறம் தான் அது இன்னொரு நாஸ்டல் வழியாக ஏர் உள்ளேயும் வெளியேயும் போகும் இப்படிதான் நம்ம பிரீத் பண்ணுறோம் நம்ம சும்மா இருக்கும்போது ஃபிங்கர்ஸில் ஜாயின்ஸில் சொடக்கெடுப்போம் அந்த சவுண்ட் எப்படி வருதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கோமா அது நம்ம ஜாயின்ஸில் இருக்கிற கேஸ் பேர்ஸ்ட் ஆகும்போது வர சவுண்டு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகும்போது ட்ரையல் ரூமில் ட்ரெஸ் போட்டு பார்ப்போம் அங்கே நிறைய மிரர்ஸ் இருக்கும் அங்கே இருக்க மிரர்ஸ்லாம் ஸ்பெஷலாக மேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது நம்மளை தின்னராக காட்டும் அண்ட் அங்கே இருக்கிற லைட்டிங்ஸ்லாம் நம்மளை எக்ஸ்ட்ரா அழகாக காட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அதனால தான் நம்ம ட்ரையல் ரூமில் அழகாக தெரியறோம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ளஷாகவும் தெரியறும் ஜெல்லி ஃபிஷ்க்கு பல்லு இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சில வெரைட்டி ஜெல்லி ஃபிஷ்க்கு டீத் இருக்கும் அண்ட் எந்த ஜெல்லி ஃபிஷ்க்குமே பிரெயின் இருக்காது ட்ரீ எல்லாருக்கும் தெரியும் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு ஒரே ஒரு சிங்கிள் பைன்ட்ரீனால் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிங் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துலனா ஒரு கம்பேனியன்ஷிப்பை காட்டுறதுக்காக அதாவது நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்டிவிட்டியை காட்டுறதுக்காக ஆனால் இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் லாங் கம்பேனியன்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக போட்டுக்கிறாங்க டைனோசர் நம்ம இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க டைனோசர்னாலே பெருசாக இருக்கும் பறக்கும் சவுண்டாக கத்தும் வயலில் ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வெரைட்டி ஆஃப் டைனோசர் பேர் வெலாசிராப்டர் அதுக்கு ரெக்கை இருக்கும் ஆனால் கர்ஜிக்கிறதுக்கு குரல் ஒலி கூட இருக்காது அது டர்க்கி அதாவது வான்கோழியை விட கூட பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ்லாம் அது சாப்பிட்டா சளி பிடிக்கும் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு தான் பார்ப்பாங்க பட் அது சாப்பிட்டோம்னா நம்மளோட எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் பெயினை குறைச்சி நம்மளை ஹாப்பியாக்கும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க அட்டைப்பூச்சி அதாவது லீச் அது பிளட்டெல்லாம் உறிஞ்சிரும்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலி அதுக்கு தேர்ட்டி டூ பிரெயின்ஸ் டென் ஸ்டொமக் இருக்கான் லிப்ஸ்டிக் மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாம் மேக்கப் ஐட்டமாக யூஸ் பண்ணுவாங்க அதில் மோஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக் மீனோட ஸ்கேல்ஸில் தான் மேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நிறைய ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்